பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அருப்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமரே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம நண்பரே லங்கை நங்கைகளுக்கு சென்று ஆறுதல் கூறுங்கள் அவர் சங்கடத்தை போக்குங்கள் சகோதரருடைய இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடுகள் செய்யுங்கள் அன்னியார் அவர்களே அன்னியார் அவர்களே ஆறுதல் கூற வந்திருக்கிறேன் அழாதீர்கள் அன்னியாரே என்ன கூறினீர்கள் அண்ணி என்று அழைக்க எவ்வாறு தைரியம் வந்தது உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரரை சத்ருவிடம் ஒப்படைத்தவர் தாங்கள் தயவு செய்து இனி அவ்வாறு என்னை அழைக்காதீர்கள் அரசே என் வார்த்தைக்கு இதுவரை நீங்கள் செவி சாய்க்கவில்லை எனது கடைசி ஆசைவாது ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி நான் உயிர் வாழ விரும்பவில்லை சுவாமி என்னையும் உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி மகளே மகளே மண்டோதரி உனக்கு அறிவுரை கூறும் அதிகாரம் எனக்கு இல்லை உன் வம்சத்தை சேர்ந்தவன் என்பதால் கூறுகிறேன் உன்னுடைய முன்னோர் புலஸ்திய முனிவர் பிரம்மதேவரின் புதல்வர் நானும் அந்த பிரம்மதேவருக்கு ஒரு வகையில் மகன்தான் அறிவுரையை கேட்டு ஆறுதல் அடைவாயாக மகளே இந்த அகிலத்திற்கு அனைவரும் தனித்துதான் வருகிறார்கள் தனித்துதான் செல்கிறார்கள் மகனே ராவணா மகனே ராவணா நீயும் என்னை விட்டு பிரிந்தாயா ஏன் இந்த கதி உனக்கு ராவணா நான் தசரத மைந்தன் ராமன் தங்களை வணங்குகிறேன் தசரத நந்தரே அரக்கர் இனத்தின் குலவிளக்கான ராவணன் தங்களுடைய சரத்திற்கு இரையாகி இன்று உயிர் நீத்து விட்டார் லங்கை வேந்தனின் பாட்டன் நான் இன்று தாங்கள் ஈட்டிய வெற்றிக்கு சிரம் தாழ்த்தி தலை வணங்குகிறேன் ரகுகுலநாதரே இனி லங்கை வாசிகள் அனைவரும் தங்கள் பிரஜைகள் ஆவர் மல்யவான் அவர்களே அடுத்தவரது பூமியை அபகரிக்க எண்ணுவது எங்கள் குல நியதி அல்ல எவ்வாறு அது தர்மமாகும் பாவம் இழைப்பவர்களுக்கு தண்டனை அளிக்கத்தான் கோதண்டத்தை நான் கையில் ஏந்தினேன் என் லட்சியத்தை நடந்த யுத்தத்தில் நிறைவேற்றினேன் ராவணன் இழைத்த அநீதி அநியாயங்கள் செய்த அதர்மம் அளவினை கடந்து சென்றது மல்யவானவர்களே தங்களுடைய இந்த தேசம் என்றும் தங்களுடையதாக வேண்டும் லங்கை லங்கை வாசிகளுக்கு உரித்தானது
ஆகையால் தான் மகாராஜா விபீஷ்ணரை தங்களில் ஒருவரை யுத்தத்திற்கு முன்னரே லங்கையின் அரசராக நான் அறிவித்தேன். மிக்க நன்றி பிரபு. வில்லேந்திய சொல்லின் செல்வர் தாங்கள். மகாராஜா, மனக்கவலையை விட்டொழித்து கடமையை ஆற்ற துவங்குங்கள். தங்கள் சகோதரர் ராவணனுடைய அந்திம கிரியையானது ராஜ மரியாதையோடு நடக்க வேண்டியது அவசியம். அங்கே ஆகே வருத்தாதோ அசுர ராவணனை மரணமே காரணமாய் அமிர்தம் ஜீவனை நிறுத்தாதோ. காலம் காலமயவர் சேர்த்த சம்பத்தும் காலமும் முடிந்தால் தொடர்ந்திடுமோ? நாம் பரலோகம் சென்றால் நம்முடன் வந்து இணைந்திடும் அந்த அக்னி தேவனும் தீயினில் தூசாய் எரித்திடுமே. அறிந்தோ அறியாமலோ செய்விழை எல்லாம் அறிந்தே மன்னிக்க பட்டன சிவபக்தன் வேதம் அறிந்தவன் நாரணன் பதமும் அடைந்தானே. அடைந்ததும் ராமனை அன்றி யார் அறிவாரே? ராமாயணமென்னும் கதை முடிக்கவே ராவணன் பாத்திரமானா. கருணை கடலானவரே, அரவணைக்கும் அனைத்தையும் தனதாக்கும் அக்னி குண்டத்தில் என் அண்ணனுடைய உடல் அடங்கிவிட்டது. உடன் பிறந்தவனை சிதையில் வைத்து சிதைக்கும் கடமையானது உலகில் வேறு எவருக்கும் கிடைத்துவிடக்கூடாது. இனி அகிலத்தில் அடியனுக்கு எதிலும் மோகம் இருக்காது, எதிலும் ஆசை இருக்காது. நண்பரே, தங்களை வாட்டுகின்ற மனவேதனையை என்னால் புரிந்து கொள்ள இயலுகிறது. பிறப்பவர் அனைவரும் ஓர் நாள் இறப்பர். இது இயற்கையுடைய நியதியாகும். இதை தாங்களும் அறிவீர்கள். இன்று இருக்கும் ஒன்று நாளை உலகில் இருக்காது. ஓர் அரசன் இறந்தால் இன்னொருவன் அரியணையில் அமர்ந்து ஆட்சியினை செலுத்துவான். இதுதான் நடக்கின்றது, இனி நடக்கவிருக்கின்றது. மனதில் உள்ள கவலையை மறந்து தாங்கள் கடமையாற்ற வேண்டிய நேரம் இது மகாராஜா. ராஜ பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராஜா சுக்ரீவரே, அங்கதா, ஜாம்பவான் அவர்களே, அனுமான் அனைவரும் லக்ஷ்மணனோடு செல்லுங்கள். இவரை இலங்கையின் அரச சிம்மாசனத்தில் அமர வைத்து என் வாக்கை நிறைவேற்றிவிட்டு வாருங்கள். அவ்வாறே ஆகட்டும் பிரபு. மாதா திருசடை, தோழியர் வந்து கூறப்போவது நிச்சயம் என்னவர் அனுப்பிய செய்தியாகும்.
அவர் என்னை அழைத்து செல்ல இங்கே வரவிருக்கிறார். நான் அவரை சந்திக்கப் போகிறேன் மாதா. திரிசடை, ஸ்ரீராமர் மகாராஜா விபீஷணரை லங்காதிபதியாக்க போகிறாராம். இனி விபீஷணர் அவர்கள் லங்கை மன்னவராவார். உங்கள் நகைப்பின் காரணத்தை கூறுங்கள். ஆண்களுடைய போக்கை பற்றி சீதைக்கு தெரியவே இல்லையே. ஆண்கள் அநேக நங்கைகளை மணப்பர். ஆனால் மனைவியாகப்பட்டவள் அடுத்தவரை சற்றே ஏறெடுத்து பார்த்தாலும் பிரளயம் வந்ததை போல் குதிப்பார்கள். என்னவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பிறகு ஏன் உன்னை அழைக்க அவர் இங்கு வரவில்லை? ராமருக்கு உன்னை விட மகாராஜா விபீஷணரை அரசராக்குவது பெரிதாக தெரிகிறது. மகாராஜா விபீஷணர், 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 மகாராஜா விபீஷணர். அங்கே அன்னையர் அயோத்தித்த நீலே அன்னமும் முன்னவே மறுத்தனரா. சுகத்தை தந்திட சுந்தர செல்வரும் அங்கு வருவாரோ? சுகத்தை நீக்கி சுகத்தை தந்திட சுந்தர செல்வரும் அங்கு வருவாரோ? சுமித்ரை அக்கா, சந்தேகம் எழுகிறது. அந்த 14 வருடங்களுக்கு முடிவே இல்லையா? அந்த சந்தேகம் எனக்கும் ஏற்படுகிறது. காத்திருந்து காத்திருந்து காலம் கடத்துகிறோம். தினமும் சூரியன் உதித்தவுடன் மனதில் ஒரு ஆனந்தம் எழுகிறது. இச்சிறைவாசத்தின் இன்றொரு நாள் நிறைவடைந்த ஆனந்தம் அது. இருப்பினும் நம் மூவருடைய இந்த காத்திரத்திலுக்கு நிறைவில்லையோ என்றும் தோன்றுகிறது. சுமித்ரை கூறுவது சரிதான் அக்கா. அரண்மனை எனும் சிறையில் நாம் வாடுகிறோம். ஆனால் அரசவை புலவர் ஒருவர் கூறினார், வாடிய 14 வருடங்கள் முடிவடையப் போகிறதாம். ராமன் லட்சுமணன் சீதை இன்னும் சில தினங்களில் அயோத்தி வந்தடைவர். நல்ல செய்தி! இப்போதே சென்று ஜோதிடரை பார்க்கிறேன். அயோத்திக்கு ராமன் வரும் நேரத்தில் அனைவரும் ஒன்று திரண்டு வரவேற்க காத்திருப்பர் அல்லவா? ராமனை வரவேற்பதற்கு நான் தான் முதலாவதாக செல்வேன் அக்கா.
இதை நான் பரதனிடமும் கூறுவேன். ராமனை வரவேற்க அனுமதி தருவீர்களா எனக்கு? என்ன கேள்வி இது? நீதான் வரவேற்க வேண்டும். வர வேண்டும். லங்கை அதிபதி மகாராஜா விபீஷ்ணரே, வரவேற்கிறேன் தங்களை. உங்களிடம் ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறேன். வழங்கப்பட்ட கடமையினை என்றும் நீதி வழுவாமல் ஆற்ற வேண்டும் என்ற ஆசி வழங்குங்கள். மகாராஜா, சொர்க்கபுரியான லங்கையில் இனி செங்கோல் தவறாத ஆட்சி ஓங்கும். நேர்மையின் உறைவிடமும் தர்மத்தின் மறுவுருவமும் தாங்கள் அல்லவா? நீதிதேவன் தாங்கள். பிரபு, தங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி சத்திய வழியில் லங்கையில் ஆட்சி செலுத்துவேன். தர்ம வழி தவறு என்றும் நான் நடக்க மாட்டேன். அனைத்தையும் தாங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள். ஆனால் நிறைவேற்ற வேண்டிய கடமையை மறக்கவில்லை. லக்ஷ்மணா, நீ என்ன கூறப்போகிறாய் என்று நான் அறிவேன். லங்கையை வெல்வது நமது நோக்கம் அல்ல. இருப்பினும் இந்த யுத்தம் சீதையை விடுவிப்பதற்காக அவசியமானதாகிவிட்டது. இருப்பினும் பிரபு, சீதாதேவி இன்னும் அசோகவனத்தில் அடைபட்டிருக்கிறார்களே. அனுமான், அரசரின் ஆணையை ஏற்று அசோகவனம் செல். நடந்தவை அனைத்தையும் சீதையிடம் கூறி விவரமறிந்து இங்கு வருவாயாக. அவ்வாறே ஆகட்டும் பிரபு. செல்ல வந்துள்ளேன். என் மீது நீ வைத்துள்ள அன்பு ஈடு இணையில்லாதது. உன்னுடைய அன்புதான் என்னுடைய சக்தி. என்னை பாதுகாக்கும் மரண அது. ஆகையால் தான் ராவணனும் அவனுடைய புதல்வர்களும் சேனாதிபதிகளும் எய்த மகா அஸ்திரங்கள் கேடு விளைவிக்காமல் தன்னிலை இழந்து நின்றன. ஆம் சீதே, என் மீது நீ கொண்டுள்ள விசுவாசம்தான் என்னுடைய சுவாசம். சீதை, இன்று உன் விசுவாசத்திற்கு எதிரில் ராவணன் ஆணவம் அடங்கி ஒடுங்கிவிட்டது. அசைக்க முடியாத உன் விசுவாசத்தை கண்டு இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னரே ராவணன் தோற்றுவிட்டான். இறைவன் ஆணையை ஏற்று நான் யுத்தம் நடத்தினேன். அவ்வளவுதான். உங்கள் பாதங்களில் அனுக்குறியிடம் தாருங்கள். நீ வீற்றிருக்க வேண்டிய இடம் என்னுடைய இதயம். சீதை, கண்ணீரை ஏன் சிந்துகிறாய்? புன்னகையை சிந்து. 14 ஆண்டுகள் முடிவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்கிறது. நாம் அயோத்திக்கு புறப்பட வேண்டும். Oh!
ஜெய் ஸ்ரீராம். அனுமான். மாதா, வாயுபுத்திர அனுமானின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் தாயே, பிரபு ஸ்ரீராமர் யுத்தத்தில் வென்றுவிட்டார். ஆணவம் கொண்ட ராவணன் யுத்தத்தில் மடிந்தான். மாதா, பிரபு ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் நலமாக உள்ளனர். பிரபு ஸ்ரீராமர் மகாராஜா விபீஷ்ணரை லங்கை அரியணையில் அமர வைத்து விட்டார். தாயே, இவ்விவரத்தை கூறத்தான் பிரபு என்னை இங்கு அனுப்பி வைத்தார். இனி தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. மாதா, எனது வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை எழவில்லையா? லங்கா நகர்த்தனையும் ஜெயித்தே அங்கவர் கடனும் முடித்தார். சீதையும் ராமனும் விரைவில் வராததாலே வருந்தினாள். வராததாலே வருந்தினாள். நான் கூறிய வார்த்தையில் தவறேதும் உள்ளதா? கூறுங்கள் தாயே, ஏன் மௌனமாக உள்ளீர்கள்? வாயுபுத்திர அனுமான், உன் வார்த்தையில் தவறொன்றும் இல்லை. நற்செய்தி கூறி மனதை மகிழ வைத்து விட்டாய். ஆனால் என் மனதில் உள்ள வருத்தத்தின் காரணம் வேறு. அனுமான், சுபச்செய்தி தந்தவனுக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே என்னிடத்தில். ஆனந்த விழிநீர் வழிய செய்தாய், ஆனால் உன்னை ஆனந்தம் அடைய செய்ய வழியின்றி நான் தவிக்கிறேனே. மாதா, ஆனந்தமான உங்கள் பார்வை ஒன்று என்னை ஆனந்தம் அடைய செய்துவிட்டது தாயே. வாயுபுத்திர அனுமான், நான் இப்பொழுது உனக்கு ஒரு ஆசையினை வழங்கப் போகிறேன். என்றென்றும் எதிர்காலத்தில் நீ உன்னுடைய பிரபுவின் அன்பை பெற்று அவரோடு இருப்பாய். நான் தண்ணி நானே மாதா, நான் தண்ணி நானே. அனுமான், இப்போதைக்கு நீ ஒரு உதவி செய்வாயா? ஆணையிடுங்கள் தாயே. எனது பிரபுவின் தரிசனம் வேண்டிய இப்பேதை வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவரிடம் கூறுவாயா? நான் அவரை சந்திக்கும் வரை எனக்கு கணங்கள் அனைத்தும் யுகங்கள் தான். மாதா, நான் தாமதிக்க மாட்டேன். பிரபுவிடம் சென்று இப்போதே விவரம் கூறுகிறேன். தங்கள் வருத்தத்தை போக்க பிரபு ஸ்ரீராமர் உடனே ஏற்பாடு செய்வார். விடைபெறுகிறேன் தாயே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஹனுமான், சீதையை கண்டாயா? பிரபு, தேவி வருத்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் தரிசனம் வேண்டி காத்திருக்கிறார். ஆணையிடுங்கள், எனக்கு வாயு வேகத்தில் சென்று அன்னையோடு இங்கு திரும்பி வருகிறேன். இல்ல ஹனுமான். மகாராஜா, பிரபு, சீதையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். அசோகவனத்தில் இருக்கும் என் சீதையை அங்கதன் அனுமானோடு அனுப்பி வையுங்கள். தங்கள் ஆணைப்படி நடக்கும் தசரதனந்தரே. அங்கதா, அனுமான் என்னுடன் வாருங்கள். விடைபெறுகிறோம் பிரபு. அனைத்தும் என்ன மாதா திருசடை? எதிர்பார்த்திருந்த நேரம் வந்தது. இன்று உன்னை நெருங்கி வந்துவிட்டதல்லவா சீதா? உன்னுடைய பிரபுவை காண்பதற்கு நீ செல்லப் போகிறாய். மகாராஜா விபீஷணர் ஆணையிட்டுள்ளார். அயோத்தியின் ராணியாக உன்னை அலங்கரித்து சன்மானத்தை வாரி வழங்கி உன்னை அனுப்ப எண்ணியிருக்கிறார். அவரே நேரடியாக வரவிருக்கிறார். இருப்பினும் இவை அனைத்தும் என்ன தாயே? என்னை தாய் என்று அழைப்பவள் நீ. ஒரு தாய் தன் மகளை வெறுங்கையோடு புகுந்துவிட அனுப்புவாளா? பட்டாடை அணிகலன் அணிந்து அலங்கரித்துக் கொண்டு ராமரை சென்றடைய வேண்டும் சீதா. மன்னிக்க வேண்டும் தாயே,
என்னவர் மறவுறி தரித்திருக்கும் பொழுது ராஜ உடையை நான் அணிவது இயலாதல்லவா தாயே? அப்படி என்றால் நீ இந்த வஸ்திரத்தோடுதான் செல்வாயா? மனைவி கணவருடைய நிழலாக வாழ வேண்டியவள் தாயே. என்னவர் எவ்வழியோ அவ்வழியே என் வழி. சீதாதேவி அழைத்து வர பிரபு ஆணையிட்டு விட்டார். ஆனால் ஆனால் என்ன? அது என்னவென்று கூறுவேன். இவ்வளவு காலம் சத்ருவின் சிறையில் தேவி இருந்திருக்கின்றார். சந்தேகம் வருவது சகஜம்தானே? யாருக்கு சந்தேகம் எழும்? பிரபு ஸ்ரீராமரின் மனதிலா? மனித மனம் சந்தேகம் கொண்டது. தேவி சிறையில் இருந்தது எங்கே? ஆணவம் கொண்ட ராவணன் இடத்தில். இன்னொன்றையும் மறக்க கூடாது. தேவி சாந்தமானவர் ஆவார், பதிவிரதையும் ஆவார். இருப்பினும் அச்சூழ்நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதென்பது எளிதான காரியம் அல்லவே? அன்னியார் வருவதற்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகின்றது? லக்ஷ்மணா, பவித்திரமான அக்னியை மூட்டு. அக்னியா? ஆம் லக்ஷ்மணா, சீதை அக்னியில் பிரவேசித்து என்னை வந்து சேர்வாள். என்ன கூறுகிறீர்கள் ராமண்ணா? அன்னியார் அக்னியில் பிரவேசிப்பதா? ஆம் லக்ஷ்மணா. இயலாது ராமண்ணா, என்ன அநீதி இது? லக்ஷ்மணா, தங்கள் எண்ணம் என்னவென்று எமக்கு புரிந்துவிட்டதண்ணா. அண்ணியை அழைத்து தாம் அக்னி பரீட்சை நடத்த எண்ணுகிறீர்கள். அண்ணியார் அவர்கள் தமது பதிவிரத தன்மையை காப்பதற்காக லங்கை வேந்தனால் அளிக்கப்பட்ட அனைத்து சுகங்களையும் நிராகரித்தார். அவரை பரீட்சிக்க போகிறீர்களா? அரண்மனை வாழ்வை மறந்து அசோகவனத்தில் என் அண்ணியார் திறந்த வானத்தின் கீழ் வசித்து வாடினாரே, அவர்களை பரீட்சிக்க போகிறீர்களா? அனுதினமும் சுகபோக வாழ்வையே வாழ்ந்தவர் அவர். இருப்பினும் தன் பதிக்கு துணை நிற்க வேண்டும் என்று சற்றும் தயங்காமல் தங்களுடன் வனவாசத்திற்கு வரவில்லையா? அப்பதி விருதையை பூஜிக்க வேண்டிய தாங்கள் இப்போது பரீட்சிப்பதாக கூறுவதா? லக்ஷ்மணா, அவர் செய்த தவறு என்னன்னா, துஷ்டன் ஒருவன் திரைபிடித்து அழைத்து சென்றான், அது அவர்கள் செய்த குற்றமா? இல்லை ராமண்ணா, இதற்கெல்லாம் குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் என் மீது சுமத்துங்கள். அன்று அவரை தனிமையில் விடாமல் இருந்திருந்தால் இத்தனை குழப்பங்கள் நேர்ந்திருக்காது. சற்று யோசித்து பாருங்கள், எத்தனை வேதனைகளை அனுபவித்திருப்பார். தவறிழைக்காத தவப்புதல்விக்கு தண்டனை அளிப்பது அநீதி அல்லவா அண்ணா? தவறு ராமண்ணா, இவ்விஷயத்தில் குற்றவாளிகள் நாம் இருவரும் தான். அவரை ரட்சிக்க தவறியவர்கள். தண்டனை பெற வேண்டியது நாம் இருவரும் தான். ஓர் நிரபராதியை தண்டிப்பது அநீதியாகும் ராமண்ணா. தாங்கள் அநீதி இழைக்கப் போகிறீர்களா? அனுமதிக்க மாட்டேன் அண்ணா. தாங்கள் நன்கு அறிவீர்கள், அண்ணியை என் அன்னையாக எண்ணுபவன் நான். எனது அன்னைக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அமைதி கொண்டிருக்க மாட்டான் லட்சுமணன். அந்த அநீதியை தடுக்க என் வில்லில் நான் ஏற்றவும் தயங்க மாட்டேன். அமைதியாக இரு லட்சுமணா, ஆத்திரம் கொள்ளாதே. நான் கூறுவதை சற்றுக்கே, எண்ணுவதையெல்லாம் வார்த்தையாய் கூறாதே. எதை கொண்டு நான் சீதையை பரீட்சிக்கப் போகிறேன் என்று கூறினாய்? அனுக்ஷணமும் அவள் என் இதயத்தில் வீற்றிருப்பவள். என்னிலிருந்து அவளை எண்ணி பார்க்க என்னால் இயலாது. என் மனைவி சீதையுடைய பதிவிரதா தன்மையினை நான் நன்கறிவேன். இருப்பினும் நங்கையர்க்கரசியை நாடு எள்ளி நகையாட ஒருபோதும் நான் அனுமதியேன். ஈருடலாக நாங்கள் தோன்றினாலும் ஓருயன் நாங்கள். சீதை மீது நான் சந்தேகம் கொள்வதென்றா என் மீது நான் சந்தேகம் கொள்வதாகும்? பரீட்சை செய்ய வேண்டும் என்றால் என்னைத்தான் பரீட்சிக்க வேண்டும்.
ஒன்றை அறிவாயா லக்ஷ்மணா? என் நங்கையின் மீது லங்கை ராவணன் விரல் பட்டிருந்தாலும் அக்கணமே அவன் அக்னிக்கிரையாகி இருப்பான். பிறகு எதற்காக என்னிடம் அக்னியை வளர்க்க தாங்கள் கூறினீர்கள் அண்ணா? நடக்க வேண்டிய லீலை அது. அது நடக்க வேண்டியது அவசியம். அதன் காரணம்? எரியும் அக்னியிலிருந்து என்னவள் என்னிடம் வந்து சேர வேண்டும். அன்னை சீதை அவர்கள் வாழ்க! 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 நகரங்கள் வேட்ட அகரங்கள் நகரங்கள் நகரங்கள் வழிவிடுங்கள் பிரபு இவ்விடத்தில் தான் தேவியை சந்திக்க போகிறாரா? ஜாம்பவான் அவர்களே, பிரபுவின் எண்ணம் என்னவென்று யார் அறிவார்? அன்னை சீதை அவர்கள் வாழ்க! அன்னை சீதை அவர்கள் வாழ்க! அன்னை சீதை அவர்கள் வாழ்க! மாதா சீதா தேவி வாழ்க! மாதா சீதா தேவி வாழ்க! மாதா சீதா தேவி வாழ்க! அன்னை சீதை அவர்கள் 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 வாழ்க! மகாராஜா, ஆணையிடுங்கள் பிரபு. வானரர்கள் என்னைச் சேர்ந்தவர்கள். இவர்களால் தான் நான் வெற்றியை ஈட்டினேன். இவர்களுடைய உதவியால் தான் தாங்கள் லங்காதிபதியாக உள்ளீர்கள். தங்கள் வீரர்கள் இவர்களை விரட்டினர். ஆனால் அவ்வலியினை நான் தான் உணர்கிறேன். தாயின் புத்திரர்கள் தாயை தரிசிக்க கூடாதா என்ன? மனமாற அவர்களை சீதையை தரிசிக்க அனுமதியுங்கள். என்னை மன்னியுங்கள் பிரபு. மகாராஜா, சென்று என் சீதையிடத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கி தசரத மைந்தனான அவள் கணவனிடம் வரச் சொல்லுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வீரர்களே, ஜனக நந்தினியே, ரகுகுலநாதர் உங்களை பல்லக்கிலிருந்து இறங்கி தம்மிடம் வரச்சொல்லி ஆணையிட்டிருக்கிறார். அனுகிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்கிரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜ